ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐம் பிரபாகரன். பழையனை கழித்தலும் புதியனை புகுத்தலும் நான் எல்லார் வீட்லையும் போகி கொண்டாடி இருப்போம். இதோட அர்த்தம் வந்து எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். தெரியலனா, பழையதை அகற்றிவிட்டு புதியதை உள்நுழைப்பதுதான் போகி. இதை பற்றி பேசுறதுக்காக ஒரு மூணு கதையை நான் எடுத்து வச்சிருக்கேன். இந்த மூணு கதை சொல்லும்போது எனக்கு கடைசி கதை தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கடைசி கதையில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு தெரியும். அதே மாதிரி இன்றைக்கு காலையில் வந்து நம்ம சென்னையோட பொல்யூஷன் வந்து 500 மேலே போயிருச்சு. இப்போ பொல்யூஷன் லெவலில் வந்து 500 மேலே போயிருச்சு அப்படின்றாங்க. நம்மளோட நார்மல் சென்னை பொல்யூஷன் வந்து 100 to 150 இருக்கும் அப்படின்றாங்க. 100 to 150 இருக்கும். ஆனால் இன்னைக்கு காலையில் மட்டும் 500 மேலே போயிருச்சு. அது என்ன ரீசன்னா, எல்லா வீட்லேயும் போகி கொண்டாடியது தான். கூட சேர்த்து பொல்யூஷனை நம்ம அதிகமாக்கி விட்டோம். அப்புறம் கொஞ்ச நேரத்தில் சூரியன் உதிக்க ஆரம்பிச்சதும் அந்த பொல்யூஷன் லெவலில் வந்து 100 to 150 மறுபடியும் 150 வர ஆரம்பிச்சிருச்சு. சில் டாபிக் வரும். ஒரு இளைஞர் வந்து ஆழ்ந்த பசியோட ஒரு சாலையில் வந்து ஒரு அரை நிர்வாணமாக வரைக்கணும். ஆண்களின் அரை நிர்வாணம்ன்றது வெறும் ட்ரௌசர், மாடர்ன் டே ட்ரௌசரை மட்டும் அணிஞ்சிட்டு இருக்கிறது அரை நிர்வாணம் சொல்லுவாங்க ஆண்களுக்கு. அது ஆழ்ந்த பசியோடு நடந்து வந்துட்டுருக்கான். வரும்போது குண்டு குழிவான ரோடு, காலில் செருப்பு எதுவுமே இல்லை, வெயில் ஒரு பட்ட பகல் வெயில் அடிச்சிட்ருக்கு. வந்துட்டு இருக்கும்போது அந்த வழியில் வந்து ஒரு குதிரையில் வந்து ஒருத்தர் வந்துட்டுருக்கான். வரும்போது குதிரையை நிப்பாட்டிட்டு நில்றா, குதிரைக்காரர் நில்லுங்க, குதிரையில் வந்து ஒருத்தர் போயிட்டுருக்காரு, போகிறவர் வந்து நிப்பாட்டிட்டு குதிரையில் போகிறவர் நில்லுங்க, நான் வந்து எதுவுமே இல்லாமல் போயிட்டுருக்கேன், நீங்கள் போட்டு. அவர் வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஷூட்டோடு வந்திருக்காரு. மேலே போட்ட ஜெர்க்கின் நிற்கின் போட்டு ஷூலாம் பூட்ஸ்லாம் போட்டுக்கிட்டு ஒரு குதிரை வந்துட்டுருக்காரு. வரும்போது நீ நில்லுங்க, உன்னோட நீங்கள் குதிரை தானே போகிறீங்க, உங்கள் ஜெர்க்கின் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். கேட்டோன்னே அவர் என்ன பண்ணுறாரு, அவரும் சரி நம்ம கொடுப்போம், ஒரு தாழ்ந்த மனப்பட அவருக்கும் கொஞ்சம் பாவ உணர்ச்சியாக இருக்கும்ல, இருந்துட்டு சரி கொடுப்போம்னு சொல்லிட்டு ஜெர்க்கின் அவர்த்து கொடுக்குறாரு. கொடுத்தவன் அவன் என்ன பண்ணுறான்னா, அந்த ஜெர்க்கினை போட்டுக்கிறான். போட்டுட்டு சரி அவனுக்கு கொஞ்சம் ஒரு நார்மல் சந்தோஷம் கிடச்சிருச்சு. மறுபடியும் குதிரைக்காரருக்கு வந்து கிளம்புறா, சரி நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. கிளம்புன உடனே மறுபடியும் போனவரை நிப்பாட்டிட்டு குதிரை போகிற நிலுங்க நிலுங்க, நீங்கள் குதிரை தானே போகிறீங்க, உங்களோட ஷூட் எனக்கு கொடுங்க, உங்கள் காலில் போட்டுக்க ஷூ பூட் எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டோன்னே, சரி நம்ம குதிரை தானே போகிறோம், நம்ம வந்து காலை கீழே தரையில் வைக்க போகிறதுன்னு சொல்லிட்டு அந்த பூட்டையும் அவர் கொடுக்குறாரு. கொடுத்தோன்னே அதையும் எடுத்து அவன் போட்டுக்கிறான். போட்டுட்டு சரி நான் சென்று வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு. கிளம்புனோன்னே இவனும் கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு மறுபடியும் கூப்பிட்றான், குதிரை போகிற நிலுங்க நிலுங்க, நீங்கள் குதிரை தானே போகிறீங்க, உங்கள் குதிரையில் போகும்போது உங்கள் குதிரை எனக்கு கொடுங்கல, நான் குதிரையில் போய்க்கிறேன், எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, பசியாக இருக்கேன் அப்படின்னு சொன்னால் அவர் அரைஞ்சிறாரு. நீ ஃபஸ்ட்டு இதை கேட்ட, நான் கொடுத்துட்டேன், இன்னைக்கு ஜெர்க்கின் கேட்டால் கொடுத்துட்டேன், ஷூ கேட்டால் கொடுத்துட்டேன், நீ என்ன கடைசியில் குதிரையை கேட்குற, உனக்கு எவ்வளோ திமுறை வேணும்னா. இவன் சிரிக்கிறான். அவர் கேட்குறாரு, என்னடா நான் உன்னை அடிக்கிறேன் நீ சிரிக்கிற அப்படின்னு இருக்கு. அவனே சொல்கிறான், நீங்கள் இப்போ போயிருந்தீங்கன்னா நான் வந்து பெனாத்திட்டே இருந்திருப்பேன், ஒருவேளை ஒரு குதிரை கேட்டால் தந்திருப்பாரோ, ஒருவேளை அவர் கேட்டிருந்தா அவர் உடனே கொடுத்துருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு பெனாத்திட்டு இருப்பேன், எனக்கு வந்து விலை தந்துருச்சு, நீ குதிரை கேட்டால் அடிப்பீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு விலை தந்துருச்சு, இதுவே எனக்கு போதும், இதுவே நான் ஒரு தெளிவான முடிவுக்கு வந்துட்டேன், குதிரை கேட்டால் அடிப்பீங்க, அதான் என்னோட தெளிவான முடிவு. இந்த கதையில் என்ன முடிவுனா, ஒரு டிசிஷன், பர்ஃபெக்ட் டிசிஷன் ஒன்று எடுக்கணும், இப்போ எடுக்க முடியலனா நம்ம அதை பேணத்தவே கூடாது. இதுதான் அந்த கடையோட வாழ்வை சூழல். செகண்ட் ஸ்டோரிக்கு போகலாம். நம்ம ஒர்க் பண்ணுற ஆஃபீஸாக இருந்தாலும், ஸ்கூல் காலேஜ் நம்மளே ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும், நம்மளை கீழே இருக்கவங்க, நம்ம சுற்றி இருக்கவங்க வந்து நல்லவங்களும் இருப்பாங்க, கெட்டவங்களும் இருப்பாங்க. இது எப்படி சொல்கிறானா, ஒரு குறிஞ்செய்தியாக சொல்லலாம். இப்போ நம்ம ஒரு வெந்நீரை எடுத்துட்டு வெந்நீரில் வந்து ஒரு கேரட்டையும் முட்டையும் போட்டாலும், முட்டை வந்து ஒரு வெந்ததுக்கப்புறம் சுடு தண்ணியில், சுடு தண்ணியில் வந்து முட்டையும் கேரட்டையும் போட்டாலும் கேரட் வந்து குழஞ்சி போகும், முட்டைன்றது வந்து கல் மாதிரி ஆகும். இது மாதிரி தான் ஒரு நல்லவங்களும் இருப்பாங்க, ஒரு கெட்டவங்களும் இருப்பாங்க, குழஞ்சி போகிறவங்களும் இருப்பாங்க, கடினமான தன்மை உள்ளவங்களும் இருப்பாங்க. அவங்களை எப்படி நம்ம பரிமாறிக்கணும், நம்ம எப்படி வெந்நீராக இருந்து அந்த இடத்துல காமா ரெண்டு பேரையும் சமாளிக்கிறது. கேன் கதை என்னென்னா, ஒரு அந்த ஊரில் இருக்க ஒரு நார்மல் மனிதன், அவன் வந்து மீன் பிடிக்கிறான், அந்த ஊரில் இருக்கவங்களாம் மீன் பிடிக்கிற வேலை பார்க்குறாங்க. அது வந்து நார்மல் மனிதன் என்ன பண்ணுறான்னா, மீன் பிடிக்கிறான், டெய்லி நார்மலாக கடலுக்கு போக மீன் பிடிச்சிட்டு வருவான், கடலுக்கு போக மீன் பிடிச்சோம். அந்த மீன் வந்து அவனோட சாப்பாட்டுக்கும் அவனோட இதர செலவுகளுக்கு தான் பயன்பட்டு இருந்துச்சு. ஒரு நாள் பிடிக்க போகும்போது அந்த ஊரில் எங்கேயுமே யாருக்கும் மாட்டாத ஒரு விலை உயர்ந்த மீன் கிடச்சிருச்சு. அவன் என்ன யோசிக்கிறான், ஐயோ நம்மளுக்கு இந்த மாதிரி மீன் மாட்டுச்சு, இதை விற்றா வந்து நமக்கு கொஞ்சம் ப்ராஃபிட்டாக கிடைக்கும், அப்போ இந்த ஊரில் பெரிய ஆளுகிட்ட போய் நம்ம கொடுக்கணும் அப்படின்னோட யோசிச்சுட்டு என்ன பண்ணுறான், அவனுக்கு ஒரு ஐடியா வந்தோடனே ஒரு ஓகே இந்த இதை வந்து நம்ம மன்னன் கிட்ட போய் கொடுப்போம், இந்த ஊரோட அரசன் கிட்ட போய் கொடுப்போம்னு சொல்லிட்டு கிளம்புறான். போட்டு அரண்மனை வாயில் போய் நிற்கிறான். அரண்மனை வாயில் வந்து அங்கே இருக்கவங்க எல்லாத்தையும் பேசி சமாளிச்சுட்டு உள்ளே போயிடறான். உள்ளே போயிட்டு மன்னான் அவங்களுக்காக ஒரு மீன் எடுத்து வந்திருக்கேன், இந்த மீனை பாருங்கள், இது வந்து நம்ம ஊரில் யாருமே பிடிக்காத மீன், இது நான் தான் பிடிச்ச ஃபஸ்ட்டு, நான் தான் இந்த மீனை பிடிச்சிருக்கேன், உங்களுக்காகவே நான் இதை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னோன்னே மன்னர் ஓகே சூப்பர் எனக்காக பண்ணியிருக்கேன் ஒன்று, மன்னர் சந்தோஷ நிலை அடைஞ்சு அவர் என்ன பண்ணுறாரு, மன்னர் வந்து ஒரு பொட்காஸ்ட் கொடுக்குறாரு, இவனுக்காக நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு மன்னர் வந்து ஒரு மன்னர் கூட இருப்பாங்களே ஒரு கூட இருக்கவங்களுக்கு வந்து ஒரு இவனுக்காக ஒரு பரிசு எடுத்துருவாங்க சொல்லிட்டு கொடுத்துட்டு சொல்கிறாரு. எடுத்து வந்தோன்னே அது ஃபுல்லாக தங்க நாணயங்கள் அள்ளி கொடுக்குறாரு மன்னர் வந்து இவன்கிட்ட கொடுக்குறாரு. கொடுத்தோடனே இவன் வாங்கிடுறான். வாங்கிட்டோடனே இவன் வாங்குறான், மன்னர் அள்ளி கொடுக்குறாரு, அதை வாங்குறான். வாங்கும்போது ஒரு காயின் மட்டும் கீழே விழுந்துருச்சு. கீழே வந்தோடனே இவன் வந்து அதை எடுக்கிறான், குடிஞ்சு எடுக்கிறான். மன்னர் வந்து டென்ஷன் ஆயிடுறாரு, என்னடா நான் உனக்கு வந்து கொடுக்குறேன், நீ அந்த இவ்வளோ கொடுக்குற அள்ளி கொடுக்குற அது ஒன்று தானே கீழே விழுந்துச்சு, அதே நீ எடுக்கிறேன் குடிஞ்சு எடுக்கிறேன், இதை வந்து நீ அவமதிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் சொல்கிறாரு. இல்லை மன்னா, இவன் இப்போ தான் இவன் வந்து நம்ம எங்கே எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரி ஒன்று இருக்கு, ஒரு சின்ன ஒரு கருத்து இருக்குது. அவன் சொல்கிறான் உடனே, இல்லை மண்ணா உங்கள் கையிலேருந்து ஒரு காசு விழுந்துருச்சு, அப்போது இதை நான் விட்டுட்டு போனேன்னா மன்னன் கொடுத்த காசு நான் அவமதிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஆயிரும், அதனால தான் ஒரு சின்ன பொருள் மன்னன் கொடுத்தது விழுந்தாலும் நான் எடுத்துட்டேன் அப்படின்றான். மன்னன் உடனே சந்தோஷமாயிடாரு, ஓ இவன் நம்ம இவன் மன்னர் வந்து மன்னரை வந்து இவன் கவர் பண்ணிட்டான். மன்னன் உடனே மன்னர் ரொம்ப சந்தோஷமாயிடாரு, ஓ நமக்காக இவன் இவ்வளோ பண்ணுறானேன்னு சொல்லிட்டு மன்னர் வந்து அவனுக்கு உயிரே போதிருந்து
உயிர் அந்த சொந்த அந்த அரண்மனையிலே கொடுத்துட்டாரு. இதான் ரெண்டாவது வாத்தியரோட கருத்து. இதை வந்து கொஞ்சம் நேரம் திங்க் பண்ணி பாருங்க, இது என்ன சொல்ல வருதுன்னு உங்களுக்கு புரியும். மூன்றாவது கதைக்கு வருவோம். இது வந்து எனக்கு கொஞ்சம் பிடிச்சமான கதை. இது நான் நிறைய டைம் நானும் இதை மாதிரி பண்ணியிருக்கேன். இந்த கதை என்னன்னா, ஒரு விவசாயி வந்து ஒரு கழுதையை வளர்த்துட்டு இருக்கான். கழுதை பக்கத்தில் ஒரு கிணறு நோண்டி வச்சுருக்காங்க. கிணறு நோண்டி பாதியிலே மூடாமல் இருக்குது, தண்ணியும் வரல அந்த கிணத்துல. அது பாதி அடிக்க போனதுக்கப்புறம் அது விட்டுட்டாங்க, நோண்டதை விட்டுட்டாங்க. அந்த கழுதை என்ன பண்ணிச்சு தெரியாமல் அந்த கிணத்துல போய் விழுந்துருச்சு. விழுந்த உடனே என்ன பண்ணுறாங்க, மேலே தூக்க ட்ரை பண்ணுறாங்க. உடனே அப்புறம் தான் பார்க்குறாங்க, எல்லாம் பார்க்குறாங்க, இங்கடா இங்கே இந்த கழுதை காணும் சொல்லிட்டு பார்க்காங்க. பக்கத்தில் இந்த பள்ளத்தில் விழுந்துருச்சு, அதை கிணறு நோண்டிருக்காங்க, அந்த பள்ளத்தில் விழுந்துச்சு. விழுந்த உடனே அந்த விவசாயி என்ன பண்ணுறா, கூடி பக்கத்தில் ஊரில் இருக்க மக்கள் எல்லாத்தையும் கூட்டிட்டு வரான். இந்த மாதிரி என் கழுதை விழுந்துச்சு, இதை எடுக்க ட்ரை பண்ண முடியுமா, எடுக்க முடியுமான்னு கேட்டோம்னா யாருமே முடியாதுன்ட்டாங்க. அவ்வளோதான், இதை புதைச்சி தான் ஆகணும், அப்படியே மேலே மண்ணளி போட்டுடலாம் அப்படின்னாங்க. உடனே மேலெல்லாம் மண்ணள்ளி போட ட்ரை பண்ணுறாங்க. அந்த கழுதை என்ன பண்ணுதுன்னா, அள்ளி போட மண்ணோட லெவல் வரும்ல, அந்த லெவலில் வந்து ஒரு ஒரு காலையும் ஊண்டி ஊண்டி மேலே வருது. கடைசியாக அவன் மண் அள்ளி போடும்போது கழுதை வந்து மேலே வந்துருச்சு. இதில் என்ன புரியுதுன்னா, தூற்றுவார் தூட்டற்றும் போற்றுவார் போற்றற்றும். இதில் என்னென்னா, நம்மளை பழி சொல்கிறவங்க பழி சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. இவனை பின்னு தள்ளணும், இவனை மேலே வளர விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம அமுக்கிறவங்க அமுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் அவங்க அமுக்கிறத நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு நம்ம மேலே வர ட்ரை பண்ணணும். இதான் நம்மளோட வாழ்க்கை கருத்து. இதான் நம்ம கோட்பாடு. நம்ம எந்த இது எந்த இடத்துல இருந்தாலும், நம்ம ஸ்கூல் காலேஜ் ஆஃபீஸ் பிஸ்னஸ் எது பண்ணாலும் நம்மளை அமுக்கிறதுக்கு ஒரு ஆள் இருப்பாங்க. மேலேருந்து நம்ம தள்ளிகிட்டே இருப்பாங்க, இவன் வளர விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தள்ளிகிட்டே இருப்பாங்க. நம்ம ஒரு இடத்துல நம்ம பின்னாடி நம்மளை வந்து பேசுகிறாங்கன்னா நம்ம அவங்களோட அதிகமாக இருக்க வந்து அர்த்தம். நம்மளை வந்து ஒரு இடத்துல பின்னாடி பேசிகிட்டு இருக்காங்கன்னா நம்ம அவங்களோட அதிகமாக இருக்க வந்து அர்த்தம். அது மாதிரி தான் நம்ம பேசுகிறவங்க பேசிகிட்டே தான் இருக்கட்டும், அவங்கள வந்து நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு மேலே போய்கிட்டே. முடிஞ்ச வரைக்கும் பாசிட்டிவ் பீப்புள்ஸ் கூட இருக்க பாருங்கள். நெகட்டிவ் பீப்புள்ஸ் நான் யாரை சொல்கிறேன்னா, நீங்கள் பேசும்போது நான் ஒன்று பண்ண போகிறேன், நான் ஒன்று ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னா, இது பண்ணாதான், இது வந்து இப்படி ஆகும், இது வந்து இப்படி போய் முடியும் அப்படின்றவங்க இருந்தால் நெகட்டிவாக இருப்பாங்க. நெகட்டிவ் தாட்ஸ் மைண்ட் இருந்தால் அந்த மாதிரி பேசுவாங்க. பாசிட்டிவ் பீப்புள் கூட கவர் பண்ணுங்கள். நீங்கள் சுற்றி ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் உருவாக்குங்க. சுற்றி ஒரு பாசிட்டிவ் கொடுத்தோட இருந்தால் நம்ம என்ன வேணால் பண்ணலாம், நீ பண்ணுறா நான் இருக்கண்டா அப்படின்னு உதவுறதுக்கு ஒரு நாலு பேர் இருப்பாங்க, அவங்க கூட மட்டும் பழகிற வச்சுக்கோங்க. நெகட்டிவ் பீப்புள்ஸை அவாய்ட் பண்ண பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஒரு பாசிட்டிவ் மாற்ற பாருங்கள். அவாய்ட் பண்ண வேணாம், அவங்க பாசிட்டிவ் மாற்ற பாருங்கள். நீ சொல்கிற தப்புடா, இல்லை பண்ணலாம், ட்ரை பண்ணலாம், நீயும் பண்ணு நானும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ண பாருங்கள். பாசிட்டிவ் பீப்புள்ஸ் மட்டும் கவர் பண்ணுங்கள். முடிஞ்ச வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வாட்ஸ்அப்பில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் குரூப்லாம் இருக்கும், அதெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். புதியனே புகுத்துவோம், அன்பை மட்டும் விதைப்போம். ஹாப்பி பொங்கல், பீஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இதாக இருந்தாலும் ஏற்றுக்கிறேன். நன்றி.